வயநாட்டில் மற்றொரு குழந்தையை காப்பாற்ற முயன்ற பெண் ஒருவர் தன் சொந்த குழந்தையை இழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் வரலாறு காணாத மழை பெய்து பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஏராளமானோர் காணாமல் போன நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சூரமலை பகுதியில் உள்ள அரசு பள்ளியின் அருகில் பிரஜிதா என்பவர் வசித்துள்ளார். திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் வெள்ளம் வீட்டுக்குள் வந்துள்ளது. இதனால் உயிருக்கு போராடிய பிரஜிதா தனது மகள் அபிநயாவின் கையை பிடித்துக் கொண்டு அருகில் உள்ள மரத்தை பிடித்துக் கொண்டு தத்தளித்துள்ளார். இந்த சமயத்தில் மற்றொரு குழந்தை ஒன்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டுள்ளது. இதை பார்த்த பிரஜிதாவின் தாயுண்டத்தா தாங்க முடியவில்லை. எனவே அந்த குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போதுதான் அந்த பெரும் சோகம் நிகழ்ந்தது. பிரஜிதாவின் கையில் இருந்து நழுவிய மகள் அபிநயாவை வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அபிநயாவின் நிலை தெரியவில்லை. அதே வேளையில் வெள்ளத்தில் தத்தளித்து வந்த குழந்தையை பிரஜிதா காப்பாற்றிவிட்டார். இந்த சம்பவம் அந்த தாயை நிலைகுலைந்து போக செய்துள்ளது. தற்போது பிரஜிதா மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார்.